டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியானது 4 charges each of value q are placed at the 4 corners of a square. 4 corners of a square and the side is a. What is the potential at the center of the square? ஒரு ஸ்கொயர்னுடைய 4 மூலையிலையும் பிளஸ் கியூன்ற சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கு. அந்த சார்ஜஸால அந்த ஸ்கொயர்னுடைய சென்டரில் பொட்டான்ஷியல் எவ்வளோ, அதை தான் நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் ரெஃபரன்ஸ் டயக்ராம் வச்சுக்கலாம். ஒரு ஸ்கொயர், ஸ்கொயரில் 4 கார்னர்ஸ், தட் இஸ் ஏ பி சி டி, ஈச் ஆஃப் வேல்யூ கியூ சார்ஜ் 4 கார்னர்ஸ்லையும் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ charge q, charge q, charge q and charge q. So, இதில் diagonalல distance பார்த்தீங்கன்னா, then you will have center point, that is, இப்போ இந்த distance வந்து உங்களுக்கு a by root 2, அதே போல் இது a by root 2, அதே போல் இது a by root 2, அதே போல் இது a by row, and the sides are a a a a. So in the reference diagram வச்சு நாம இப்ப potential கண்டுபிடிக்க போறோம். So the potential at the center due to charge plus q, first potential due to charge q. So point a ல இருக்கக்கூடிய இந்த q charge ஆல சென்டரில் என்ன பொட்டன்ஷியல், அதுதான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா கே இன்ட்டு கியூ பை ஆர். ஸோ இங்கே ஆர் வந்து ஏ பை ரூட் டூ. ஸோ கே இன்ட்டு கியூ டிவைடட் பை ஏ பை ரூட் டூ, இதுதான் பொட்டன்ஷியல். இதை வி ஒன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆர் ஈக்குவல், சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன் ஆல் கார்னர்ஸ். So, the total potential V is equal to 4 into V1, because V1 is equal to V2 is equal to V3 is equal to V4. So, எப்படி இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, V is equal to 4 into V1, so that is equal to 4 into A Q divided by a root 2. Here k is equal to 1 by 4 pi epsilon naught. So that is equal to 4 into k, 1 by 4 pi epsilon naught q divided by a by root 2, a by root 2. Okay, so inge 4 நீங்க cancel பண்ணிடலாம். Then you will get q divided by pi epsilon naught a divided by root 2. Root 2 மேல போயிடுச்சுன்னா, then potential is equal to root 2 q divided by pi epsilon naught a. So q charge ஒரு ஸ்கொயர்னுடைய 4 கார்னர்ஸ்லையும் பிளேஸ் ஆகிருக்கும் பொழுது சென்டர்ல the potential at the center of that particular square is V is equal to root 2 Q divided by pi epsilon naught A. Nandri.